மேய்ச்சலுக்கு சென்ற கால்நடைகள், கருப்பு டீசர்ட்டில் வந்த மர்ம நபர், நள்ளிரவில் அரங்கேறிய பகீர் சம்பவம், வைரலாகும் அதிர்ச்சி வீடியோ. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியை சேர்ந்தவர் இசக்கித்துறை. இவர் சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆடு மாடுகளை வளர்க்கும் விவசாய தொழிலை செய்து வருகிறார். மேலும் அதில் கிடைக்கும் வருமானத்தில் தனது குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறார். இதேவேளையில் இசக்கித்துறை வீட்டில் இருக்கும் மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடு மாடுகள் 3-4 நாட்கள் கழித்துதான் வீட்டிற்கு திரும்பும் என்பது வழக்கம். அந்த வகையில் கடந்த 30ஆம் தேதியன்று இசக்கித்துறையின் ஆடு மாடுகள் வழக்கம் போல் மேய்ச்சலுக்கு சென்றுள்ளன. அதன் பிறகு இசக்கித்துறையும் தன்னுடைய மற்ற வேலைகளை கவனிக்க தொடங்கியிருக்கிறார். இந்நிலையில் மேய்ச்சலுக்கு சென்ற கால்நடைகள் மீண்டும் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த இசக்கித்துறை மேலும் ஒரு நாள் காத்திருக்கிறார். ஆனால் 4 நாட்கள் ஆகியும் மேய்ச்சலுக்கு சென்ற ஆடு மாடுகள் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து தன்னுடைய கால்நடைகளை பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் பதறிப்போன இசக்கித்துறை இச்சம்பவம் குறித்து சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் காணாமல் போன மாடுகள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட பகுதியில் வர்த்தக சங்கம் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கும் அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் முழுவதுமாக ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் ஒவ்வொரு சிசிடிவி கேமராவையும் ஆய்வு செய்து கொண்டிருந்த போது அங்குள்ள பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் காணாமல் போன இசக்கித்துறையின் மாட்டை மர்ம நபர் ஒருவர் இழுத்துச் செல்லும் காட்சிகள் அதில் பதிவாகியிருந்தன. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த போலீசார் அதை முழுவதுமாக பார்த்தபோது கடந்த 30ஆம் தேதி நள்ளிரவு 2:30 மணியளவில் கருப்பு நிற டிஷர்ட் மற்றும் நீல நிற லுங்கியில் வந்த மர்ம நபர் ஒருவர் மேய்ச்சலில் இருந்த மாட்டை கயிற்றை பிடித்து இழுத்து சென்றுள்ளார். மேலும் அந்த மாட்டின் உரிமையாளர் போல சாவகாசமாக நடந்து செல்லும் காட்சிகள் அதில் பதிவாகியிருந்தன. இத்தகைய சூழலில் அந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு கால்நடைகளை திருடிச் செல்லும் மர்ம நபர் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி அந்த நபரை கைது செய்வதற்காக வலைவீசி தேடி வருகின்றனர். தற்போது மேய்ச்சலுக்கு சென்ற மாட்டை நள்ளிரவு நேரத்தில் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவிலுக்கு கூட போனோம், அங்க மீனாங்குளத்துல இருக்கு, காலையிலே வர சொன்னாங்க வாங்க அப்படின்னு. 12 மணிக்கு மேலதான் வருவேன்னா மாட்டை பிடிச்சியோட பிரச்சனை பேக் தான் தெரிஞ்சு சாதம் பச்சைக்கலாம் சட்டை பார்த்தா நம்மளே மோஞ்ச சொல்லிடுவோம். நம்ம முழுவதும் காரணம் நம்ம பாத்துக்கலாம். ஆமா, இப்ப பேக் அதான் திரும்பி இங்கேருந்து இழுத்துட்டு மணி டிக்கெட்ல போறான். என்ன பேக்கு சாதம் மாடு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.